மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் கொண்டாட்டம். இது கொண்டாட்டம், இயேசு சாமி மண்ணு பிறந்த கொண்டாட்டம். ஒன்னாட்டம் அட என்னாட்டம், மனுஷனாக தெய்வம் பிறந்த கொண்டாட்டம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள்தான் இயேசுவை எல்லா இடத்திலும் பிரதிபலித்து வாழ வேண்டும், அறிவிக்க வேண்டும், சான்று பகர வேண்டும் என்று எங்களை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறீர். ஆனால் எங்களுடைய வாழ்வு சான்றுகள் இல்லாத வாழ்வாக இருக்கும் போது சாரமற்ற உப்பை போல ஆகிவிடுகிறோம். தெய்வமே, சாரமேற்றுவதற்கு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? நீர்தாமே வாழ்வின் ஊற்று, உம்மிடமே வருகிறோம். எங்களை உறுதிப்படுத்தும், ஒளிமிக்கவர்களாய் மாற்றும், உப்பின் தன்மையோடு நாங்கள் இருக்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 7:20. யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை பார்த்து இதே கேள்வியை இன்றைக்கு கேட்கிறது என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களை பார்த்து, உங்களிடமிருந்து நாங்கள் இயேசுவிடம் செல்ல முடியுமா, உங்களை வைத்து இயேசுவின் மேல் நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கைக்கு எங்களுக்கு நல்ல ஆதாரம் கிடைக்குமா, நீங்கள் தான் இயேசுவின் சீடர்களா, அதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்விகளை உலகம் தொடுத்து கொண்டே உள்ளது என்று நான் நம்புகிறேன். காரணம், நாம் திருச்சபை இயேசுவினுடைய மறைவுடல், ஆனால் தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சான்றுகளாக பல சமயங்களில் வாழவில்லை. இயேசுவை பற்றி நாம் அறிக்கையிடுவதை நாம் செய்து காட்டவில்லை. எதிர்சாட்சியாக வல்லவா வாழுகிறோம். நமக்கு இயேசுவிடம் இருந்த நம்மை குறித்து இயேசுவிடம் இருந்த எதிர்பார்ப்பு என்ன? லூக்கா நற்செய்தி 24:49 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும் வரை எருசலேமிலே தங்கியிருங்கள். இறங்கி வந்த பின்பு எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாக திகழுங்கள். சாட்சிகளாக இருக்கிறோமா? God bless you. Praise God.